ஹலோ ஆர்மி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியோட எஃப்எஃப். இது ஒரு காலேஜ் லெவல் எஃப்எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரோ எதுவும் இல்லை, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் அவுட்ல போயிடலாம். எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு காரில் வந்துட்டு ரெண்டு கேர்ள்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கேர்ள் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க, இன்னொரு கேர்ள் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு இது பண்ணிட்டு வராங்க. அப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குற அந்த கேர்ள் வந்துட்டு சொல்கிறாங்க, ஹே பாயன், என்ன நீ, உனக்கு என்ன ஏஜ் ஆச்சு, எப்போ பாரு ஃபோன்லேயே மூழ்கி போயிருக்க, என்ன தான் இருக்கோ அதில், இந்த வயசுலேயே இவ்வளோ வந்து ஃபோன்லேயே அடிக்ட் ஆகாத, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, நீ மாறவே இல்லை. இன்னும் இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்காக ட்விட்டரில் சண்டை போட்டுட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டே வராங்க. அப்போது அந்த பொண்ணு இருந்துட்டு, அதாவது வயன் இருந்துட்டு, எதுவுமே பேசாமல் பயங்கர வேக வேகமாக சேட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது அந்த ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, வயன் உன்கிட்ட தான் பேசிட்டு வரேன், உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ வந்து விழுது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ திருந்தவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு, இங்கே பாரு, நான் ஒர்க் விஷயமாக ஒரு 10 மினிட்ஸ் நான் ஆஃபீஸ் போயிட்டு உள்ள திருப்பி வந்துடுவேன், அது வரைக்கும் ஒரு நல்ல புள்ளையாக கார்லேயே இருக்கிறேன், வேறு எங்கேயாவது இறங்கி போனேன் உன்னை தேட முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு கார் வந்துட்டு என்னென்னா, அவங்க சரியாக பார்க் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ பின்னாடி ஒரு கார் நிற்கிது, அதில் போய் லைட்டாக ஸ்க்ராச் ஆகிற மாதிரி இடிச்சிடுது. உடனே வயன் வந்துட்டு உச்சுச்சோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே வரா. பார்த்தா அது ஒரு BMW காரு, போச்சு இன்றைக்கி செத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அங்கே யாருமே இல்லை. அந்த காரோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்க்ராச் ஆகிருக்கு. யோ, யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கர்சீப் எடுத்து டக்குன்னு அதை வந்து துடைக்கிறா. உள்ளேருந்து ஒரு பர்சன் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது டக்குன்னு வந்து, யாருமே இல்லை போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதே ஒரு ஸ்டெப் வைக்கிறா. அப்போ காரில் இருந்துட்டு ஒரு பர்சன் வந்து அந்த பின்னாடி டோரு அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதை இறக்கி விட்டுட்டு, ஓய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே அவள் ஒரு மாதிரி ஆகிட்டு, போச்சு இன்றைக்கி என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே சொல்லிட்டு போகிறா. போனால் அந்த பர்சன் வந்துட்டு ஒரு யங்கான பையன்னு வச்சுக்கலாம், வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்கான், கிளாஸஸ் போட்டிருக்கான். அவள் போனதுக்கப்புறமா அந்த பார்த்து அவளை பார்க்குறான், செம்மையாக அவளை பார்த்துட்டே இருக்கான். அவள் ஒரு மாதிரி தயக்கமாக ஒரு மாதிரி சைல்டிஷாக அப்படியே போய் நின்றுட்டு, சாரி சார், கோவப்படாதீங்க, இதுக்கான அமௌண்ட்டை சொல்லுங்கள், நான் செட்டில் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு இதை ப்ராப்ளம் ஆக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு, என்ன நீ செட்டில் பண்ணுறியா, சரி எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ வந்துட்டு அவள் வந்து, ஒரு 1000 ருபீஸ் ஆர் 2000 ருபீஸ், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவன் யோசிச்சுட்டு, நான் நினச்சதுன்னு உண்மைதான், சரியான லூஸு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்க சொல்கிறான் மெதுவாக. அது வந்து கரெக்டாக அவன் வயன் காதில் கேட்டுருது. கேட்டவொடனே அவன் வந்துட்டு, யார் லூஸு, நீ லூஸு, உன் குடும்பமே லூஸு, என்ன ஏண்டா லூஸுன்னு சொல்கிறேன், இங்கே பாரு உனக்கு அமௌண்ட் பத்தலைன்னா திருப்பி கேளு, எவ்வளோ வேணுமோ கேளு, அதை விட்டுட்டு லூஸ் ரீசன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைல்டிஷாக கோவப்படுவாங்களே அந்த மாதிரி கோவப்படுறா. அப்போ அவனும் அதை பார்த்துட்டே இருக்கான். அப்போது கரெக்டாக ஒரு டிரைவர் வந்துட்டு, சாரி சார், சாரி சார், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இட்ஸ் ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது அந்த அங்கே நடந்திருக்கிற அந்த சிச்சுவேஷனை பார்த்தோன்னே அவர் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ராட்சையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன இது உன் வேலையா, தெரியும் நீ தானே இடித்தது அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட்டு கத்துறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போது பின்னாடி இருந்த அந்த பர்சன் வந்துட்டு, அங்கிள்
இவங்க இந்த காரு ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறாராம், செட்டில் பண்ணுறாங்களாம், அதுவும் 2000 ருபீஸ் செட்டில் பண்ணுறாங்களாம். உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ என்னென்னு நினச்ச, 2000 ருபீஸா? இந்த காரோட ரேட் என்னென்னு உனக்கு தெரியுமா? உள்ளே உட்காந்துருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பாட்டுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவள் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பயந்து நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து பின்னாடி இருந்த அந்த பர்சன் வந்துட்டு அவளையே பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் அவளும் அந்த டிரைவரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு, நான் செட்டில் பண்ணிடுறேன் ப்ளீஸ், அந்த மாதிரி கோப்படாதீங்க, ப்ராப்ளம் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஹோய் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளும் போய் குனிஞ்சிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ அவள் கையில் அந்த ஃபோனை டப்புன்னு வாங்கி அவளோட ஃபோன் நம்பர், ஃபோன்லேருந்து அவனோட நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு, நீ அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறன்னு சொல்லியிருக்க, அதை காப்பாற்றணும், செட்டில் பண்ணணும், ஆனால் எப்போன்னு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவளும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. அங்கிள் டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே அவனும் அந்த டிரைவர் இருப்பாளே அவனும் ஓகே தம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த காரும் அந்த இடத்துலேருந்து போயிடுது. அப்போ இவன் யோசிக்கிறா, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ஸ் கூட எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கா. ஒரு வேலை அவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது சே இருக்காது, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவன், அவன் போய் ஏன் நம்புறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. எஸ் அவள் வந்து ஓரளவு கெஸ் பண்ணுறா அது வியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வி இல்லை அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. ஆனால் அவள் அந்த அவனோட வாய்ஸ் அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறாள். ஆனால் அது வியா அப்படின்ற மாதிரி அவளுக்கு தெரியல. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு அகெயின்ஸ்ட் ஆர்மி, அதாவது ஹேட்டர் அந்த மாதிரி, ஓகேவா? அவளுக்கு வந்து பிடிஎஸ்னால் அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் பிடிஎஸ் பிடிஎஸ் பிடிஎஸ், அதனாலே அவளுக்கு பிடிஎஸ் விரட்டுச்சு. அண்டு அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பெருசாக, ஓகே அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க, அதுக்காக இப்படியா எப்போ பார்த்தாலும் பிடிஎஸ் பிடிஎஸ் பிடிஎஸ், எப்போ பாரு அவங்களையே வந்து பாடிட்டுருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுத்து போய் பிடிஎஸ்ஸே வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் ஆயிட்டா. சரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்துட்டு, அதாவது அவள் சிஸ்டர் வந்துட்டு, ஏ வயன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு இவெல்லாம் கார் எடுத்துகிட்டு போயிடுறா. அவள் யோசிக்கிறா ஒரு வேலை அது வியாக இருக்குமா இருக்குமான்ட்டு, ஆனால் அது வந்து அவளுக்கு தெரியல. அன்றைக்கி நைட்டு அவள் போய் படுத்துருக்கா, ஆனால் அந்த இன்சிடெண்ட்னால அவளுக்கு தூக்கமே வரலை. அவளுக்கு பயங்கர டவுட்டு, ஒரு வேலை அது வியாக இருந்தால் சிச்சா இருக்காது, அவன் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அவன் எப்படி என் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுவான், ஆனால் ஒரு வேலை இருந்தால் அந்த டிரைவர் வேறு, இவன் எவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தானே, இருக்காது இவன் மட்டும்தான் இந்த வேர்ல்டே ரொம்ப பெரிய ஆளாக என்ன, அவனை மாதிரி அவனை பிடிச்சவங்க யாராவது கூட இருக்கலாம்ல, ஒரு வேலை அவனாக அப்படி இருந்தா, ஐயோ வயன் ஏண்டி உனக்கு இந்த குழப்பம், யாரன்னா என்ன, நம்ம அவன் போன்ற செட்டில் பண்ணிவிட்டு அவங்களோட அதை அப்படியே முடிச்சிடணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறா. அப்போ சடனாக வி வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் என்னை ட்விட்டரில் தான் பயங்கரமாக ஹேட் கமெண்ட் போடுவேன், இன்றைக்கி என் காருமே வந்து இடிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விடமாட்டேன் பாரு அப்படின்ன மாதிரி சொல்கிறான். இப்போ பதறி அடித்து முழிச்சு பார்க்குறா, அவன் கனவில் வந்து அவன் சொல்லியிருக்கான் அப்படி, ஒச்சிச்சோ டைம் ஆகிடுச்சு போச்சு இன்றைக்கி காலேஜ் லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து பிடிச்சி கிளம்பி கீழே வரா. கீழே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க, அது வந்து ஒரு குட்டி காஃபி ஷாப் தான், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவளோட வீடு, செகண்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குது, அந்த வீடு வந்து காலியாக இருக்குது, அதை வந்து அவங்க ரெண்டுக்கு வந்து விட்டுருக்காங்க, ஆனால் அங்கே யாரும் இல்லை, பையனுக்கு அம்மா கிடையாது, ஸோ அவங்க அப்பா மட்டும்தான், அப்புறம் ஒரு அண்ணா இருக்கார், அவரும் ஃபாரினில் வந்து படிச்சுட்டு இருக்கார், ஓகேவா?
இவ கீழே வந்தோடனே அவங்க அப்பா வந்துட்டு வயன் வந்துட்டியா சரி வா சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீ அப்பாப்பா லேட் ஆகிடுச்சுப்பா ப்ளீஸ்ப்பா சாப்பிட்ணுன்னு மட்டும் உட்கார வச்சிடாதீங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அப்போ வந்து அவங்க அப்பா அதெல்லாம் முடியாது லேட்டாக வந்ததும் உன் தப்பு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போது அதில் வந்து ஒரு சாண்ட்விட்சை வந்து எடுத்து வாயில் கடிச்சிட்டே வந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ கீழேருந்து ஒரு வாய்ஸ் வந்துட்டு கேட்குது, ஏ பயன் லூசு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி. வெளியே பார்த்தா அங்கே சாய்னோ நின்றுட்டுருக்கான். சாய்னோ பார்த்தோன்னா டே வந்துட்டியா அரலூசு உள்ள வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஆக்சுவலாக அங்கே சாய்னோ யாருன்னா பயனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகேவா, அவன் வந்துட்டு ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் வந்து ரெண்டு பேருமே எளியும் போன மாதிரி அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து இன்னும் என்னடி பண்ணுற காலேஜுக்கு இன்றைக்கும் நல்ல லேட்டு தானா ஃபர்ஸ்ட் டே கூட நல்ல சீக்கிரமாக வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டுருக்கான். ஒரு நிமிஷம் இருடா காலையில் வந்ததும் வராததுமாக கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கா. அப்போ உனக்காக நான் காலையில் சீக்கிரம் எழுந்து கிளம்பி வந்தால் நீ இங்கே தின்னுட்டுருக்க என்னை பற்றி உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்கான். உனக்கும் வேணா உள்ளே வந்து எடுத்துக்கோ அதுக்காக என் கூட சண்டை போடாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா சிரிச்சுட்டு வா சாயினும் உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லை அங்கிள் காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா வந்துட்டு இது வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவள் வந்துட்டு பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறா. டி பைக் ஸ்டார்ட் பண்ணுறா சீக்கிரம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவனு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் காலேஜ் கிட்டே போகும்போது கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போச்சு இதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரமாக போகலான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சாயினும் சொல்கிறான். இதை பார்த்துட்டு அவள் வந்து ஃபஸ்ட்டேவே வா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ சாயினும் இருந்துட்டு சரி அப்படியே ஊரை சுற்றிட்டு இன்றைக்கி கிளாஸாக கட் அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கட் அடிக்கிறது சுற்றுறது இதையே வேலையாக வச்சுட்டு ஒழுங்காக உள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடு இல்லை உன்னை கொன்றுவேன் மாவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவனும் யோசிச்சுட்டு பேசாமல் காம்பவுண்ட் ஏறி குதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுன்ற அப்படின்னு கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. காம்பவுண்ட் ஏறி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. பின்னாடி போனால் அவளுக்கு வந்து இது எட்ட மாட்டேங்குது, இது ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்கா. உடனே அவனை குனியை வச்சு அவன் மேலே ஏறி பேகையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு ஏறுறா. அங்கே ஏறி பார்த்தா மொத்த காலேஜும் வந்துட்டு கிரவுண்டில் தான் வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க. இவன் வந்துட்டு கீழே ஏறி விழுந்துடுறா, அதாவது காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் ஏறி விழுந்துடுறா. கீழே விழுகிற சவுண்டு கேட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா இவன் வந்துட்டு போச்சு மானம் போச்சு ஃபஸ்ட்டேவே அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அங்கே என்ன அதை வந்து பிரின்சிபல் பார்த்துட்டு விளங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் புரியாமல் சாயினவும் என்ன பண்ணுறான்னா ஏன் இருடி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகத்துக்கு உள்ளே போடுறான். அவள் கீழே உட்காந்துட்டு வராதடா அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. எதுவும் சொல்ல முடியாமல் எல்லோரும் இங்கேயே பார்த்துட்ருக்காங்க. அவனும் ஏறி உள்ளே குதிக்கிறான். பார்த்தா எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. எரம மாடு உன் ஐடியா எப்பயுமே ஊற்றிட்டு தான்டா போகுது. இப்போ பாரு எவ்வளோ கேவலம், நான் கிளாஸை கட் அடிச்சிருந்தா கூட நீ இவ்வளோ கேவலப்பட்டிருக்க மாட்டேன். மொத்த காலேஜுக்கும் நான் தெரிஞ்சவளாக ஆயிட்டேன் இன்னவளை தான் அப்படின்ற மாதிரி அவள் திட்டுற வாய்க்குள்ளேயே. நான் மட்டும் என்ன இப்போ நானும் உன் கூட தானே சேர்ந்து விழுந்து இப்போ அத்தையும் நான் மேலே தான் நிற்கிறேன், ஏன்டி என்னை மட்டும் திட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ மட்டும் இவ்வளோ கேவலமான ஐடியா கொடுக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நின்றுருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. ரெண்டு பேரும் இப்படி குச்சு குச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிரின்சிபல் பார்த்துட்டு காலேஜ்க்கு உள்ள ஃபஸ்ட் டேவே ரொம்ப அழகாக வரீங்க
படிப்பு சூப்பராக உருப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு பிரின்சிபல் எல்லாரையும் அட்டென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே யார் இருக்கா அப்படின்னா வி, அப்புறம் ஜிமின், அப்புறம் ஜங்குக், மூணு பேரும் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து நிப்பாட்டி இவங்களை இங்கே உள்ள எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ஆமாம் இவங்க வந்து பிடிஎஸோட ஒரு மூணு மெம்பர்ஸ், இவங்க நம்ம காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்கள் கூட தான் இந்த ஜேர்னி அவங்களுக்கு போக போகுது. அதாவது நீங்கள் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்கள வந்து நம்மளோட காலேஜை நம்பி அவங்க கம்பெனி சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ணாமே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவுமே அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. என்னால் நம்பவே முடியல, பிக்கெட்லேருந்து இப்படி ஒரு ஐடியா வந்து யாருக்கு வந்துச்சுன்னு தெரியல, நம்ம காலேஜில், ஓ ஜிமென் நம்ம காலேஜில், அதுவும் வி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பேசிகிட்ருக்காங்க. மூணு பேருமே வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறமா நின்றுட்டுருக்காங்க ஸ்டேஜில். அங்கே வி மட்டும் வயனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறான். அதாவது சைடில் பார்ப்பாங்கள அந்த மாதிரி பார்த்து. ஆனால் அங்கே வயனுக்கு நிற்கவே முடியலை, விட்டால் இப்போவே ஓடிடலாம் போல் இருக்குது அவளுக்கு ஒரு மாதிரிக்கு. ஏன்னா இப்போ அந்த மியூசிக் பேண்ட் அவங்க ஃபேமஸ் ஆன மாதிரி அவளும் வந்து காலேஜில் ஃபேமஸ் ஃபேஸ் ஆகிட்டா ஒரு பேட் இம்ப்ரெஷனில். ஸோ அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இவளுக்கு வந்து அந்த வியை பார்த்த உடனே இவன் தான் நம்மக்கிட்ட அன்றைக்கு வந்து பேசினானா, அதாவது கார் ப்ராப்ளம் ஒரு வேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைக்கிறான். இவங்க பார்க்குற மாதிரி தான் அவனும் பார்க்குறான், வேண்டாம் அது அவனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறா. அப்புறம் அந்த நம்பரையும் பார்க்குறா, ஒரு வேளை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஆர்மி.